நான் ஒரு கேள்வி மட்டும் எழுப்ப விரும்புகிறேன் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆக அந்த உரிமையோடு நான் அவரை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன் நூறு நாட்கள் அமைதியாக நடந்த அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிட்டது யார் அதை மட்டும் எதிர்கட்சி தலைவர் ஏன் சொல்லவே மாட்டேன் என்கிறார் முதலமைச்சராக இருந்த போதும் சொல்லல இப்போ எதிர்கட்சி தலைவராக ஆன விரும்பவும் அவர் சொல்ல விரும்பல ஆனால் நமது அரசை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் பொதுமக்கள் ஒருவர் கூட உயிரிழக்காதவாறு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு வருகிறது சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையில் போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது யார் ஆட்சியில் என்பதையும் அதற்கு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமையிலே ஆணையம் அமைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது எந்த ஆட்சிகள் என்பதையும் இந்த மாமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள் அதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசி மீண்டும் ஒரு முறை விவாதத்திற்குள் சென்ற நான் விரும்பவில்லை